வணக்கம் நண்பர்களே, ரயில்வே என்டிபிசி எக்ஸாமில் 2/3/2021 டைம் வந்து 3 மணிலேருந்து 4 வரைக்கும் நடந்த என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கு உள்ள ஆன்சர் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை பதிலீடு செய்யக்கூடிய எண்ணெழுத்து தொகுப்பை தேர்வு செய்யவும். நம்ம ரீசனிங் முத பாருங்க, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, அப்புறம் இ வரும். அப்போ இ எல்லாத்துலேயும் இருக்கு, இங்கே எஃப் மட்டும் கிடையாது. அடுத்து 4 2 ஸ்கொயர்டு 9 3 ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்டு, புரியுதா? 2 ஸ்கொயர்டு 4 3 ஸ்கொயர்டு 9 4 ஸ்கொயர்டு 16. அப்போ 5 ஸ்கொயர்டு என்ன வரும்? 25 வருமா? 25 வரும். அப்போ ஈக்கு அடுத்து 25. அப்போ ரெண்டுலேயும் இது இந்த ரெண்டு ஆன்சர் கிடையாது, ஈல 25. அப்புறம் டிஐபி, அப்போ நம்ம ஏபிசிடி இருக்குல்லையா, அதை வச்சுக்கணும். இப்போ ஏபிசிடியில் வந்து டிஐபி, இப்போ வந்து நம்ம இல்லையா, இப்போ 4th இப்போ ஏபிசிடி, இப்போ ஏபிசிடியை நீங்கள் எழுதிக்கணும். ஏபிசிடியில் இப்போ உங்களுக்கு டி வந்து 4வது கொஸ்டின், ஐ வந்து 9வது கொஸ்டின், 9வது கொஸ்டின் ஐஏ, 16வது கொஸ்டின் கிடையாது, 16வது இடம். டி வந்து 4வது இடத்துல இருக்கு, அதனால 4 போட்டோம். ஐ வந்து 9வது இடத்துல 9, பி வந்து 16வது இடம். அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 25 தானே வருது. 25வது இடத்துல எது இருக்கும்? ஒய் இது மட்டும் தானே இருக்கும். இஜெட் வந்து 26, மொத்தம் 26 லெட்டர்ஸ். அப்போ இஜெட் 26 லெட்டர்ஸ்னால் அதுக்கு முன்னாடி லெட்டர் 25வது இடம் ஒய். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 2னு அர்த்தம். ஆன்சர் இஸ் 2, ரைட்டா? இது ரீசனிங். செகண்ட் கொஸ்டின் என்ன, ஒரு பொருளை 1875க்கு வாங்கி விற்றபின் கிடைத்த லாபம், இது அதே பொருளை 1385க்கு விற்றபின் நஷ்டத்திற்கு சமமாக இருந்தது. இதே மாதிரி சம நம்ம செஞ்சுருக்கோம், நார்மல் மெத்தட்லையும் போட்டிருக்கோம், ஷார்ட்கட் மெத்தட் போட்டிருக்கோம். இல்லை ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ரெண்டையும் குட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணிங்களாக்க அதே வந்து அடக்கவில்லை. 1875 1385 கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணணும், 0. ரிமைனிங் 16 16 1 9 12 1 2 3, இதை ரெண்டால டிவைட் பண்ணணும். ரெண்டால டிவைட் பண்ண என்ன வரும்? 1 2 2 6 2 12 3 2 6 0. இதுக்கு ஆன்சர் 1630. அப்போ என்ன செய்யணும், ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணால் போதும். இதில் உட்காந்து நீங்கள் எக்ஸ் ஒய்யெல்லாம் போட்டுருந்தீங்கனாக்கா டைம் ஆயிரும், அதனால் அப்படி போட வேண்டாம். இதுதான் ஷார்ட்கட். நீங்கள் ரயில்வே எக்ஸாமில் ஷார்ட்கட்டில் படித்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன, பின்வரும் தாவரங்கள் எது பூவா தாவரங்கள், பூக்காத தாவரம், ஜிம்னோஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தேவதாருவா, டியோதர் தேவதார்த்தம், பூவா தாவரங்கள். லிங்கராஜ் கோயில் அமைந்துள்ள இடம், லிங்கராஜ் கோயில் அமைந்துள்ள இடம் புவனேஸ்வர், ஒரிஷா இருக்கு இல்லையா, அங்கே உள்ள புவனேஸ்வர் உள்ளதே லிங்கராஜ் கோயில் இருக்கு. நண்பர்களே, நம்ம சேனலில் 2000 வகுப்புகள் மேலே கிளாஸ் எடுத்துருக்கோம். எய்ம் கேரியர் இந்த யூடியூப் சேனல், எய்ம் கேரியர் யூடியூப் சேனல், எய்ம் கேரியர் யூடியூப் சேனல் அண்டு ஹேமா சிட்ரா யூடியூப் சேனல், ஹேமா சிட்ரா ஸ்டடி சர்க்கிள், ஹேமா சிட்ரா ஸ்டடி சர்க்கிள். இந்த ரெண்டு யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த என்டிபிசி எக்ஸாம் நடந்த கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அதை படித்து நீங்கள் குரூப் டி எக்ஸாமுக்கோ மெயின் எக்ஸாமுக்கோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லிங்கராஜ் கோயில் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா புவனேஸ்வர். தரவரிசை, தரவின் சராசரி, சராசரினா எல்லாத்தையும் கூட்டி எல்லாம் டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன கூட்ட என்ன வரும் உங்களுக்கு, இங்கே வந்து 2.3, இங்கே 5.7 5.3, ரெண்டையும் கூட்டிங்களாக்க 8 வரும், 8. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணிங்களாக்க 8 16 16 31 31 40.5 40.5 பை எத்தனை நாள் டிவைட் பண்ணுவான், 5 டிவைட் பண்ணுங்க,
அஞ்சால் டிவைட் பண்ணீங்கன்னாக்க என் அஞ்சா 40 அப்புறம் என்ன செய்யலாம் ரைட்டு ஆட் பண்ண ரைட் தானா இரண்டையும் ஆட் பண்ணால் 8 இரண்டையும் ஆட் பண்ணீங்கனாக்க இங்கே ஒரு 8 ப்ளஸ் 8 ஆர் 16 16 ப்ளஸ் 15 31 அப்போ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நினைக்கிறேன் 8 15 அப்போ 8.10 இருக்கா ஆயிருக்கு ஆன்சர் அப்போ ஆன்சர் ரைட் தான் அப்போ அஞ்சையும் கூட்டி அஞ்சால் டிவைட் பண்ண போதும் 8.10 அட்டு அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை என்பது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படி கூடியது யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் கரெக்ட் கொஸ்டின் தான் டாக்டர் அம்பேத்கர் அடுத்து பின்வருவற்றில் எந்த ஐக்கிய நாடு முகவைகள் அணு தொழில்நுட்பத்தினை பாதுகாக்கவும் மற்றும் அமைதியாகவும் பயன்படுத்துவதற்கு பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லுங்க சர்வதேச அணு ஆற்றல் முகமை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இதுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இதை நீங்க ஆன்சர் தான் போயிருங்க இதை வந்து நீங்க ஆன்சர் தான் போகலாம் எப்படி அப்படின்னா ஆல்பா பீட்டாவோட வேல்யூ வந்து ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணி இங்கே 3 இருக்கு இல்லையா இப்போ 3 கேன்சல் பண்ணணும் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் இங்கே பீட்டாக்கு போல என்ன பண்ணுங்க 3/4 போடுங்க அப்போ 3/4 போட்டீங்க அப்படின்னா 3/4 போட்டுட்டு எக்ஸ் பிளஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயர் பை 3 பிளஸ் ஒய் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு 1 வச்சுங்களேன் இந்த 3 கேன்சல் ஆயிரும் இந்த 4 இங்கேயும் பை 4க்கு இங்கே 4க்கு அந்த 4 இங்கே கொண்டு போயிருங்க அப்போ எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னு வருமா அப்போ இந்த 4 வந்து எப்படி இல்லை நம்ம 2ஸ்க்குன்னு வச்சுக்கலாமா அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் எது வரும் அப்படின்னா 3/4 போட்டு சப்ஸ்டிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும் இந்த ஃபார்முலா அப்போ வியோட மதிப்பு என்ன அப்படின்னா 3/4 இதை நீங்கள் ஆன்சர் வந்து போக தெரியணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ கீழே கீழே இங்கே 4 இருந்தால் இங்கேயும் 4 வரணும் இந்த அப்போ நீங்கள் 3 தானே 3 கேன்சல் பண்ணுறாங்க 3 மேலே வரணும் அப்போ 3/4 அப்போ 3/4 எங்களுக்கு ஆன்சர் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் கட்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் அடுத்து 4% 4% நாலு இங்கே 4/5 பர்சன்டேஜுக்கு சிம்பிளுக்கு என்ன வேல்யூ போட்டோம்னா 1/100 அப்போ ரெண்டு அடிங்க இங்கே நடிச்சனா வரும் 2 4 5 அப்போ 5 × 25 125 அப்போ 1/125 தான் ஆன்சர் அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 1/125 ரொம்ப பேசிக்காக தான் இருக்கு பின்வரும் எந்த இந்திய மாநிலத்தில் ஒரு அணு உலை இல்லை எந்த அணு உலை இல்லாத நாடு மாநிலம் எதுனா பீகார் பீகாரில் அணு உலையே இல்லையா அடுத்து ஜங்க் இமெயில் ஜங்க் இமெயில் நான் பார்த்தோம் இல்லையா ஸ்பெர்ம் தான் ஜங்க் இமெயில் அர்த்தம் அடுத்து மைக்கா என்பதை பொறுத்து பின்வரும் கூறுகள் மெய்யானவை அப்போ இரும்பு சிலிக்கா மெக்னீசியம் இதுதான் வந்து மைக்கா மைக்கில் உள்ளது உண்மையானது எதுனா இரும்பு சிலிக்கா மெக்னீசியம் அடுத்து 2019 அமைதிக்கான நோபல் பிரைஸ் அபி அகமது அண்ட் அலி சாரி ஒரு ஆள் பேர் தான் அலி அகமது அலி அபி அகமது அலி கொடுக்கப்பட்ட 4 வார்த்தைகள் 3 ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமையாக உள்ளன 1 வித்தியாசமாக உள்ளது 1 வித்தியாசம் திபெத் சிக்கிம் பூட்டான் நேபாளம் இதில் சிக்கிம்ன்றது நம்ம இந்திய மாநிலம் இதெல்லாம் வெளிநாடு சைனாவில் திபெத் வந்து சைனா பிடிச்சிருக்காங்க பூட்டான் தனி நாடு நேபாளம் தமிழ்நாடு தனி நாடு அவள் சிக்கிம்ன்றது நம்ம இந்தியாவோட ஒரு மாநிலம் அதனால தான் வித்தியாசம் உள்ளது ஏறு வரிசை எழுதுக மெகா பைட்ஸ் அப்போ ஏறு வரிசைனா கிலோபைட்ஸ் இல்லைங்களே கிலோபைட் மெகாபைட் சிகாபைட் டெராபைட்ஸ் இது என்னது ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்
இது வந்து என்ன அப்படினா இதுல என்ன அப்படினா இந்த 2 ஸ்கொயர் தான் 4 இதுனுடைய ஸ்கொயர் இது 4 3 ஸ்கொயர் தான் 9 8 ஸ்கொயர் 64 அப்ப 63 ஸ்கொயர் அப்ப 63 ஸ்கொயர் என்ன வரும் அப்படி கேக்குறாங்க அப்ப 63 ஸ்கொயர் என்ன வரும் 3969 இது 63 ஸ்கொயர் புரிஞ்சதா 2 ஸ்கொயர் 4 இந்த ரெண்டு இது ரெண்டு ஒன்னு வெச்சுக்க 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 8 ஸ்கொயர் 64 அப்ப 63 ஸ்கொயர் என்ன இருக்கும் 3969 அடுத்து இதுல என்ன அப்படினா டாரா அப்படினா டாரா அப்படினா டியோட பிளேஸ் வெலி டி ஏபிசிடி எழுதி இல்ல 1 2 3 னு எழுதணும் டி என்ன இருக்குனா டி வந்து 20வது பிளேஸ்ல இருக்கு டி வந்து 20வது பிளேஸ் ஏ வந்து முத பிளேஸ் ஆர் வந்து 18வது பிளேஸ் ஏ வந்து ஒரு பிளேஸ் எல்லாத்தையும் கூட்டுங்க இப்ப 20 பிளேஸ் 1 21 21 பிளேஸ் 1 22 எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் கிளங்க 18 இருக்கா 18 தனி நம்பர் இது 20 தனி நம்பர் 20 18 38 39 40 அப்ப கூட்டினா 40 வருது 40 ஸ்கொயர் என்ன வரும் 1600 அப்போ தாராவுக்கு பதிலா நம்மட என்ன இருக்கு 1600 அதே மாதிரி நாரா வேணும் இப்ப NA RA நாரானா என்ன என்ன பிளேஸ்னா 14வது பிளேஸ் என்ன வந்து 14வது பிளேஸ் ஏ முத பிளேஸ் ஆர் வந்து 18வது பிளேஸ் ஏ முத பிளேஸ் அப்ப 18 தனி நம்பர் 14 தனி நம்பர் அப்ப 18 19 20 34 34 வருது அப்ப 34 ஸ்கொயர் என்ன வந்திருக்குனா 1156 அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து 1156 னு அர்த்தம் அடுத்து இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்திய குடியரசு தலைவர் அடுத்து இது வந்து மதிப்பிடணும் கான்ஜுகேட் எடுத்து பண்ணணும் சோ இந்த கணக்கை நான் எழுதிட்டு ஏன் அங்க சொல்றேன்னா ரொம்ப டைம் ஆகும் அதனால நான் டைரக்டா போடாச்சு இத வச்சு இது ரெண்டையும் பெருக்குங்க இத வச்சு இது ரெண்டையும் பெருக்குங்க புரியுதா 2 plus root 5 the whole square plus 2 minus root 5 the whole square by இது ரெண்டையும் பெருக்குவோம் இது ரெண்டு பெருக்குனா 2 minus root 5 2 plus root 5 போடாச்சா plus இதுக்கு கான்ஜுகேட் கீழே plus இருந்தா root 5 minus 1 by root 5 minus 1 இது ரெண்டையும் பெருக்குனா a plus b the whole square a square plus b square minus 3ab இது a minus b a plus b a square minus b square அப்ப இங்க -1 வரும் இது 4 2 ஸ்கொயர் 4 ரூட் 5 ஸ்கொயர் பண்ணா 5 அப்ப 9 9 இன்டு 2 18 அப்ப -18 இங்க ஸ்கொயர் பண்ணா 5 ரூட் 5 தான இருக்கு 5 plus 1 2 ரூட் 5 இங்க ரூட் 5 ஸ்கொயர் பண்ணா 5 minus 1 அப்ப இங்க 4 வரும் அப்ப -18 -18 plus 6 ரெண்டே கூட்டினா 6 minus ரூட் 5 ரெண்டே கழிச்சிங்க 4 இந்த ரெண்டே அடிக்கலாம் இ ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம் அடிச்சிங்களா 3 minus ரூட் 5 by 2 இந்த 2 வச்சுங்க பாருங்க -36 plus 3 minus root 5 by 2 இரண்டு கழிச்சா -33 minus root 5 by 2 அப்ப ஆன்சர் என்னன்னாக்க -33 minus root 5 by 2 னா ஆன்சர் நோட்லி எது விகிதாச்சார பிரதிநிதித்துவ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் தேர்தல் முறையின் பண்பு அல்ல எது இல்லைன்னு கேக்குறாங்க வாக்காளர்கள் வேட்பாளருக்கு வாக்கு அளிப்பர் ஒரு இது என்ன தேர்தலில் வெற்றி பெறுவதால் வேட்பாளர்களுக்கு பெரும்பான்மைகள் கிடைக்கும் இது ரைட்டு ஒட்டுமொத்த நாடும் ஒரே தொகுதியாக பிரிக்கப்படுதல் ஒரே தொகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவர் வேட்பாளர்கள் ஸோ வாக்காளர்கள் தான் வேட்பாளர்கள் வாக்கு அளிப்பர் இதுதானே கரெக்டு வாக்காளர் தானே வேட்பாளருக்கு வாக்கு அளிக்கும் இதில் வரால் ஒரு தொகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட கண்டிப்பாக கிடையாது அப்புறம் வந்து ஒட்டுமொத்த நாடு ஒரே தொகுதியாக பிரிக்கப்பட கிடையாது தேர்தல் வெற்றி பெறுவதால் வேட்பாளர்கள் பெரும்பான்மைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரைட்டு தான் ஆன்சர் வந்து பண்பு அல்ல இல்லை கிடையாது பண்பு தான் கொஷின் வந்து ரைட்டு தான் கொஷின் கொஞ்சம் பார்த்துக்கலாம் என்னான்ட்டு பட் ஆன்சர் வந்து 4 அடுத்து கீழ்கண்ட வார்த்தைகள் ஆங்கில அகராதியில் வரும் விதத்தில் அமைக்கப்பட்டால் எது இரண்டாவது இடத்தில் நம்ம இந்த டிக்ஷனரி போடும் இல்லையா அதில் பாருங்களா பிஎல்ஏ எல்லாத்துலேயும் இருக்குது பிஎல்ஏ எல்லாத்துலேயும் இருக்குது அடுத்து வந்து இங்கே ஒய் வருது இங்கே சி வருது
இது வந்து என் வருது, இது வந்து ஐயோ வருது. இப்போ சி வந்து மொதல் பிளேஸ் வந்துடும், அடுத்து ஐ தான் வரும். அப்போ பிளேன் ஆன்சர் கரெக்ட். அந்த டிக்ஷனரியில் பார்க்குறோம் அது மாதிரி. இந்தியாவின் மிக இளைய மேயரான 21 வயதா ஆர்யா ராஜேந்திரனை சேராதவர் அகிலா ஹைதராபாத் திருவனந்தபுரம் சேர்ந்தராவா? ஆமாம், இங்கே வந்து 21 வயசு ஆகுது, அவங்க வந்து ஒரு மேயர் ஆகினாங்க. எந்த நகர்? திருவனந்தபுரத்தில். ரைட்டா, திருவனந்தபுரம். அடுத்து, தேசிய இயக்கத்தின் போது எந்த தேதி முதலாவது சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்டது? ஜனவரி 26ஆம் தேதி 1930. தேசிய இயக்கத்தின் போது எந்த தேதி முதலாவது சுதந்திர தினமாக அனுசரிக்கப்பட்டது? அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்க, இப்போ 199 இருக்கு இல்லையா, நல்லா யோசிக்கிற மாதிரி, இது நல்லா யோசிக்கிற மாதிரி இருந்தது. எப்படி இருந்துன்னா, இது ரெண்டு பேர் இருக்குங்க, 9 2 9 1 பேருக்குனா 9 + 9 = 18. அப்புறம் 2 6 பேருங்க, 2 6 7 இருக்கு இல்லையா, 2 6 பேருக்குனாலும் 12, 12 + 7 = 19. அடுத்து 4 5 இருக்குங்க, 4 5 சார் 20 + 6 = 26. அப்போ 6 7 சார் ஆறு 42, 6 7 8 இருக்குல்லையா, இது ரெண்டு பேருக்குங்க, 6 7 42 + 8 = 50. அப்போ இதுக்கான ஆன்சரை வந்து 50. ஓகே, குட். அடுத்த கொஸ்டின், அடுத்து, ஏயின் வருமானம் பிஏ விட 15% அதிகம், பியின் வருமானம் சியை விட 20% குறைவு. அப்போ சி இல்லது ஏபிசின்னு வாங்களே. இப்போ ஏ பி சின்னு இருக்கு, இப்போ சிக்கு போவோம். சி வந்து 100 வச்சுக்கோங்க, சியை விட பி வந்து 20% குறைவுன்னு சொல்லிட்டான். அப்போ இதை விட 20% குறைவு அப்படின்னா எவ்வளோ, 80 வருமா? அப்போ -20 100க்கு 20% 20 80. இப்போ இதுலேருந்து 15% கூட்டணுமா? இப்போ 15% 10% 8, 15% 12, 12 கூட்டிங்கன்னா 92. டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 டிவைட் பண்ணுவோம், 2 8 3 12, 2 8 25. இப்போ 23 20 25. அப்போ ஆன்சர் வந்து இதான். ஸோ நண்பர்களே, இது ஃபஸ்ட்டு பார்ட். இந்த கொஸ்டினில் வந்து இதை வந்து நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பார்ட்டாக பண்ணி 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அதில் கேட்ட கொஸ்டின்ஸு, தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மீதி வந்து அடுத்த பார்ட், செகண்ட் பார்ட்டாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் பாஸ் பண்ணணும். இதில் என்னென்னாக்க, நம்ம வந்து ஒரு 2000 வகுப்புகளுக்கு மேலே எடுத்துருக்கோம், 2000 கிளாஸஸ், 2000 கிளாஸஸ்க்கு மேலே நம்ம யூடியூப்பில் இருக்குது. எம் கேரியர் மற்றும் ஹேமாஸ் ட்ரஸ் ஸ்டடி சர்க்கிள், இந்த ரெண்டு யூடியூப் சேனல்லையும் நான் 2000 வகுப்புகளுக்கு மேலே ஃப்ரீயாக எடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக படிக்கணும், டிஎன்பிசி பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி போன்ற தெருவுகளுக்கு ஃப்ரீயாக அதாவது இலவசமாக படிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட், இந்த கொஸ்டின்ல 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டை அடுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.